என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 3 நாட்களாக தொண்டை வலி ஏற்பட்டதனால் நான் யார் கூடயும் ஃபோனில் செய்ய முடியல. இந்த மழையினோட கிளைமேட்டால் சரியான கோல்டு ஆயிடுச்சு, அதனால் யார் கூடயும் நான் பேச முடியல. பல பேர் எனக்கு ஃபோன் செஞ்சுருப்பாங்க, எடுத்து பேச முடியல. முடிஞ்சவங்க கிட்ட மட்டும் என்னால் பேசினேன். முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எடுக்க முடியாதவர்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய உடல்நிலை சற்று இப்போது நலமாக இருக்கிறது, அதனால தான் நிறைய வீடியோவும் என்னால் போட முடியல. பாபாவின் ஆசீர்வாதத்தால் இப்போது என் உடல்நலம் தேறி இருக்கிறேன், தொடர்ந்து பேச முடிகிறது, அதனால் இப்போ ஒரு வீடியோ போடணும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறேன். நாளைக்கு வியாழக்கிழமை கண்டிப்பாக உங்களோட கூட்டு பிரார்த்தனை எல்லாத்தையும் பாபா கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம். உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் பாபா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். பாபா நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் சில வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பது உண்மை. அந்த உண்மையை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். எனக்கு ஒரு சில சாய் சகோதர சகோதரிகள் ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணியிருப்பாங்க. நான் சில பரிகாரங்கள் சொல்லியிருப்பேன், இல்லை சில விரத முறைகள் சொல்லியிருப்பேன். இதை பண்ணிட்டு சாயன்னா நான் நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், இன்னும் அது நடக்கிற மாதிரியே எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. உண்மையில எனக்கு அவங்க கேட்கும் போது அவங்க வெகுளியாக தான் கேட்பாங்கன்னு வச்சுங்களேன், இருந்தாலும் எனக்கு அவங்க கேட்கும் போது ஒரு சிரிப்பாக இருக்கும், இல்லைனா ஒரு வித எப்படி நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியாது. நான் அவங்க சொல்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் அந்த பிரச்சனையெல்லாம் உழுந்துருப்பாங்க, எல்லாமே முடிஞ்சிருக்கும். நாம் சொல்லும் பரிகாரம் முடித்த அடுத்த நாளே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு எனக்கு. எப்படி நம்ம சொன்ன பரிகாரத்திலே அடுத்து உடனே நடந்துடும் எதிர்பார்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பரிகாரங்களும் பூஜை முறைகளும் நாம் கடவுளை அடைவதற்கு தேவையான வழிமுறைகளை தவிர நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் 100% நிறைவேறிவிடும் என்று நாம் நினைக்க கூடாது. பரிகாரங்கள்லாம் இல்லாமே நிறைவேற்றுவார் பாபா, ஆனாலும் நம்மளுடைய மனம் பாபாவை நெருக்கமாக போக வேண்டும் என்றால் ஒரு சில வழிமுறைகளோடு நாம் அவரை வணங்க வேண்டும். அந்த வழிமுறைகள் தான் இந்த பரிகாரங்களும் அந்த வழிமுறைகளும் நான் சொல்லி கொடுக்கறது. நீங்க நினைச்சுக்கிறீங்க இதை சொல்லி இதை செஞ்சு முடிச்சுட்டா நமக்கு உடனே அடுத்த நாளே நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவார் பாபா நினைச்சுன்னா, கண்டிப்பா செய்ய மாட்டாரு. உங்களுடைய நம்பிக்கை பாபா மீது எவ்வளவு இருக்கிறதோ அந்த நம்பிக்கை அந்த பரிகாரம் செய்யாமலே உங்களுக்கு கிடைக்கும். பரிகாரங்களும் வழிமுறைகளும் நாம் பாபாவிடம் நெருங்குவதற்காக மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் பாபாவை நெருங்கினால் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே 100% நடைபெறும் என்பது உங்களுக்கே தெரியும். எப்பயும் சொல்ற மாதிரிதான், பாபா மேல நம்ம எப்பயும் நம்பிக்கையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும்னு. ஏன்னா அவர் சொன்ன ஒரே விஷயம் நம்பிக்கை பொறுமை. எல்லா கோயிலையும் அதுதான் எழுதியிருப்பாங்க. நம்பிக்கைனா எப்படி இருக்கணும் நம்பிக்கைன்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கு. சாய் நான் தான் 24 மணி நேரம் பாபா நினைச்சுனே இருக்கிறேன்னு, பாபாவுக்கு வேண்டிய எல்லா பூஜையும் செஞ்சுன்னு இருக்கிறேன், இது மேல எப்படி நான் நம்பிக்கையா இருக்கிறது? ஆனாலும் எனக்கு சில நேரங்கள்ல பாபா வந்து அதை செய்ய மாட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்றது சாய்ராம் அப்படின்னு கேக்குறாங்க. நம்பிக்கை பொறுமை இந்த ரெண்டு விஷயத்துக்கும் என்னன்றது இப்ப பாக்கலாம். எப்பயும் போல இப்பயும் சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்றேன். இந்த கதை கடவுள் மீது நாம் எவ்வாறு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன கதை. நாம் இப்படிதான் பாபா மீது நம்பிக்கை வைக்கிறோம். மிகப்பெரிய ஞானி முனிவர், அவர் காலையில எழுந்தார்னா கடவுளுக்கு வேண்டிய எல்லா பூஜை முறைகளும் எல்லா மந்திரங்களும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத வேதங்களே இல்லை, அப்பேற்பட்ட பெரிய முனிவர் அவரு. அவரு ஒரு ஆத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆசிரமம் வச்சு நடத்தின்னு இருப்பாரு. அந்த ஆசிரமத்துக்கு ஒரு வயசான அம்மா, அவங்க வீட்டில் இருக்கிற பசுமாடு 4-5 வச்சுருப்பாங்க. அந்த ஆசிரமத்துக்கு தேவையான கடவுளுக்கு தேவையான பாலை அபிஷேகம் பண்ணுறதுக்கு அதுக்கு அந்த ஆசிரமத்துக்கு தேவையான பாலை இந்த அம்மா தான் எடுத்து போய் கொடுப்பாங்க. அந்த வயசான அம்மா எடுத்துன்னு போயிட்டு அந்த ஆசிரமத்துக்கு கொடுப்பாங்க. கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லியிருப்பார் அந்த முனிவர். அவருக்கு சகலமும் தெரியும், வேதங்கள் எல்லா வேதங்களும் தெரியும், மந்திரங்களும் யாகங்களும் பல பண்ணக்கூடியவர். அவருக்கு எடுத்துட்டு போய் இந்த அம்மா கொடுக்குற வேலை. இந்த அம்மா இந்த ஆத்துக்கு அடுத்த பக்கம் இருப்பாங்க, இந்த அம்மா வயசான அம்மா. இவங்க பாலை காலையில் கறந்து எடுத்துன்னு போகும்போது இந்த ஆற்றை தாண்டி தான் போகணும். இந்த ஆற்றை தாண்டி போகும்போது சில நேரங்களில் அந்த படகோட்டி இருக்க மாட்டான், அதனால என்ன பண்ணுவாங்க, லேட் ஆகிடும் எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு. 5 மணின்னா 5:30 ஆகிடும், 5:30 இப்படி போனோடனே அந்த மகானுக்கு கோபம் வரும். எனக்கு சரியான நேரத்துல பால் எடுத்து வந்து கொடுத்தா நீ குடு,
இல்லைன்னா என்னால எத்தனை வேணாம், என்ன வேற யாரையா பாத்துக்கிறேன், ஏன்னா நான் கடவுளுக்கு நான் அதை அபிஷேகம் பண்ணணும், அதை வச்சு நாங்க நிறைய வேலைகள்லாம் இருக்கு, உன்னாலே நாங்கள் கடவுள்கிட்ட பேசுறது தட்டுப்படுது அப்படின்ட்டு கோபமா அந்த அம்மா கிட்ட அந்த மகான். அந்த அம்மா ஏன்னா அந்த அதை நம்பிதான் அந்த அம்மா வாழ்க்கையே ஓடுது, அந்த பால் வியாபாரம் பண்ணிதான், அந்த வியாபாரமே பண்ணிதான் அவங்க குடும்பமும் நடக்குது. என்னடா இவர் சாமி கோச்சிக்க போறாரு சொல்லிட்டு, சாமி சாமி கோச்சிக்காதீங்க சாமி, நான் நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வந்துடுறேன்னு. ஏன் வரது உங்களுக்கு லேட் ஆகுதுன்னு அந்த மகன் கேட்கும் போது அந்த அம்மா சொல்லுவாரு, இந்த ஆத்தை தாண்டி வரதுக்கு அந்த படகோட்டி சில நேரத்துல இருக்க மாட்டான், அவனுக்காக தான் வெயிட் பண்றேன், நான் கறந்து எடுத்துன்னு வந்துடுறேன், ஆனாலும் அந்த படகோட்டி அந்த இடத்துல இருக்க மாட்டான், அதனாலதான் வெயிட் ஆயிடுச்சுன்னு. உடனே இவருக்கு கோவம் வந்துடும் மகனுக்கு, கேவலம் ஒரு ஆத்தவனால தாண்டி வர முடியல, இந்த பிறவி பெருங்கடலை நீங்க தாண்டுவதற்காக நாங்க கடவுளோட நாமத்தை சொல்லினு இருக்கிறோம், அந்த கடவுளோட நாமம் கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்னா போதும், இந்த பிறவி பெருங்கடலே நான் தாண்டிடுறேன், நீ இந்த ஆத்த தாண்ட முடியாதான்னு கேட்டவொடனே இந்த அம்மா கேட்பாங்க, அப்ப கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்னா நம்மளுடைய பிறவி பெருங்கடை கடலையே தாண்டிடலாமான்னு அந்த அம்மா அப்பாவியா கேட்பாங்க. உடனே யோசிச்சுன்னு கிண்டலா சொல்லாரு, பெரிய கடலையே தாண்டிடலாம், நீ என்ன ஆத்த தாண்டதுக்கு, கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிப்பாரு அழகா, அந்த கடலையே தாண்டும் போது ஆத்த தாண்ட மாட்டியா சொல்லி இவர் கிண்டலுக்குன்னா சொல்லி அனுப்புவாங்க அந்த அம்மா கிட்ட. ஏன்னா அவர் பிறவி பெருங்கடல் சொன்னதை கூட அந்த அம்மாவால புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலை, அவங்க அவ்வளோ வெகுளியா இருப்பாங்க. இந்த அம்மா அதை கேட்டுட்டு போயிடுவாங்க, போயிட்டு அடுத்த நாள்லேருந்து கரெக்டா 5 மணினா கரெக்டா 5 மணிக்கு எடுத்தாந்து கொடுத்துருவாங்க, ஒரு வாரமா கரெக்டா எடுத்தாந்து கொடுத்துருவாங்க. ஒரு வாரமா இந்த முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், என்னடா இது, இந்த அம்மா கரெக்டா 5 மணிக்கு எடுத்தாந்து கொடுத்துருவாங்களே எப்படின்ட்டு ஒரு வாரம் பார்ப்பாரு, கரெக்டா அடுத்த வாரமும் பார்ப்பாரு, அதே மாதிரி 5 மணிக்கெல்லாம் எடுத்தாந்து கொடுத்துருவாங்க. உடனே ஒரு நாள் அந்த அம்மா பால் வச்சுட்டு போகும்போது இந்த மகானுக்கு, அம்மா 1 நிமிஷம் நீளுங்கம்மானுவாரு. உடனே நிப்பாங்க அந்த அம்மா, நின்ன உடனே கேட்பாரு, எப்படி இப்பெல்லாம் நீங்க இந்த 2 வாரமா நான் உங்களை கவனிக்கிறேன், 5 மணினா கரெக்டா 5 மணிக்கு எத்தாந்து கொடுத்துருங்களே, எப்படி உங்களால முடியுதுன்னு. எல்லாம் அந்த கிருஷ்ணா தான் எனக்கு எத்தாந்து கொடுக்க வைக்கிறாருன்னா, இவருக்கு ஒன்றும் புரியாது, யார் அந்த படகொட்டி யாராவது கரெக்டா வந்துடுறானே, இல்ல ஐயா நீங்க தானே ஐயா சொன்னீங்க, பிறவி பெருங்கடலை கடலை தாண்டதுக்கே கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்னா போதும், ஆத்த தாண்ட ஒண்ணு முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க, நானும் காலையில 5 மணிக்கு வந்து பாப்பேன், அந்த படகொட்டி இல்லைன்னா கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த 6 வழி விட்டுது நான் நடந்து போயினே வந்துடுறேன், இப்படிதான் இப்ப இந்த 2 வாரமா நான் அப்படிதான் வந்துன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் கிண்டல் பண்றேன்னு வச்சுன்னு, ஏமா கிண்டல்லாம் பண்ணாதீங்க, கடவுள் பேர்ல இப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது, நீ ஏன் இப்படி கிண்டல் பண்றீங்க, அப்படிலாம் தப்பா பேசக்கூடாது அந்த அம்மாவுக்கு இவர் அட்வைஸ் பண்ணுவாரு. உடனே அவங்க, ஐயோ சாமி நான் உண்மையா தான் பேசுறேன், நான் 2 வாரமா அப்படிதான் வரேன், நான் ஆத்தாண்ட வந்து பார்ப்பேன், படகோட்டி இல்லைனா கிருஷ்ணா கிருஷ்ணாக்க சொன்னோன்னு அந்த 6 தனால வழி விடுது, நான் நடந்தே வந்துடுறேன் சாமின்னொன்னே, சரி நீ போமா நான் பாக்குறேன், ஏன் எதற்கு நான் பண்ணி காட்டுன்னு சொல்லுவாரு. உடனே இந்த அம்மாவுக்கு, வாங்க சாமி நான் இப்ப வீட்டுக்கு தானே போக போறேன் வந்து பாருங்க ஆத்தாண்ட சொல்லிட்டு அந்த அம்மா நேரா வந்து ஆத்தாண்ட நின்று 2 கையும் தூக்கி தலைமையில வச்சுக்கின்னு கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லினே இருக்கும்போது அந்த 6 தன்னால வழிவிடும், போவாங்க அவங்க பாட்டுன்னு போயினே இருப்பாங்க, தாண்டி போயிடுவாங்க. இவருக்கு தூக்கி வாரி போடுற அந்த மகானுக்கு, என்னடா அது கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்னா வழி விட்டுது, ஒருவேளை நாமளும் சொல்லி பார்க்கலாமா சொல்லிட்டு இவரு அந்த ஆத்தாண்ட போய் நின்றுட்டு அந்த அம்மா அடுத்த கரையாண்ட போயிடுவாங்க, ஐயா நீங்க வாங்க ஐயா கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டு ஈஸியா தாண்டலாமே வெகுளியா சொல்லுவாங்க அவங்க. இவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஆத்து ஓரமா நின்றுட்டு கரையில நின்றுட்டு ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய வேஷ்டிய முட்டி வரைக்கும் தூக்கி வச்சுன்னு கிருஷ்ணா கிருஷ்ணா நினைச்சு அந்த ஆத்து தண்ணியில காலை வைப்பாரு, அந்த ஆத்து உள்ள இறங்கிடும், தண்ணியில உள்ள விழுந்துருவாரு. உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னையா நீங்க கடவுளை நம்பாம இந்த வேஷ்டியை தூக்கி கையில பிடிச்சிருக்கீங்களே, வேஷ்டியை கையில தூக்கி பிடிச்சிங்கன்னா எப்படி நீங்க கடவுளை நம்பினா மாதிரி இருக்கும், கடவுளை நம்பினோம்னா உங்க கை ரெண்டும் உங்க தலைக்கு மேல போய் கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்னாதான் அவர் வழி விடுவார் சொன்னோன்னு இந்த முனிவர் 1 நிமிஷம் ஆடிடுவாரு. கடவுள் மேல அந்த அம்மா எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா, தன்னுடைய ஆடை நனையாது, நாம கடவுள் வழி விட எதுவுமே தெரியாது, ஆனா கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்னா நமக்கு 6 வழிவிடும் என்ற நம்பிக்கையோடு அந்த அம்மா நடக்கும்போது அந்த 6 அவங்களை வழி விட்டது. வேதங்கள் பல படிச்சும் பல சாஸ்திரங்கள் படிச்சும் எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லாமல் என்னுடைய அறிவை பயன்படுத்தி என்னுடைய வேஷ்டியை நான் தூக்கி நடக்கும்போது ஆத்துக்குள்ள விழுந்ததுதான் உண்மை என்பதை உணர்ந்து அந்த அம்மா கால சர்ச்சாங்கமா அந்த மகான் உழுவார். இது மிக முக்கியமான கதை. இப்படித்தான் நாம் கடவுளை நம்பிக்கையோடு வணங்க வேண்டும். மூளையோடு வணங்கினால் கடவுள் கண்டிப்பாக நமக்கு தெரிய மாட்டார், மனசால வணங்கினால் கண்டிப்பாக கடவுள் நம்மோடு பேசுவார் என்பதே உண்மை. எப்போதும் போல சாய் சச்சரிதத்தில் 10 இதை மட்டும் கேட்டுங்க, பாபா எதை செய்த போதிலும் அவர்கள் அடியவர்கள் நன்மைக்கு கருதியே செய்தப்பட்டன, நமது அடியவர்களுக்காக சுவாச நியமத்தையோ அல்லது எத்தகைய வழிபாட்டு முறையோ அவர் வகுக்கவில்லை,
அல்லது எவ்வித மந்திரத்தையும் அவர் காதில் ஓதவில்லை. எல்லாவித புத்திசாலித்தனத்தையும் விட்டொழித்து விட்டு எப்போதும் சாயி சாயி என்று ஞாபகமூட்டிக் கொள்ளும்படி அவர் கூறினார். இதை செய்வீர்களானால் உங்களது கட்டுக்களெல்லாம் விடுபட்டு விடுதலை அடைவீர்கள் என்று உரைத்தார். இதுதான் உண்மை. நமக்கு வந்து இந்த ஞாபகத்தை தான் சொல்லணும், இந்த மந்திரத்தை தான் சொல்லணும், இது இதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லணும்ன்ட்டு எதையுமே பாபா சொல்லவே இல்லை, யாருடைய காதலையும் எதுவும் சொல்லவே இல்லை. சாயி சாயி என்று நீங்க சொன்னா போதும், உங்களுடைய கட்டுக்களிலிருந்து பாபா விடுதலை செய்வார் என்பதையே சாய் சச்சரிதத்தில் பாபா சொல்லியிருக்கிறார். எனவே நாம் எந்த விதமான மந்திரங்களை படித்துக்கொண்டோ எந்த விதமான பூஜை முறைகளை செய்யவே வேண்டாம். எப்போதுமே நாம் மனதில் நம்பிக்கையோடு சாயி சாயி என்று அழைத்தால் போதும், அவர் நம் முன்னாடி வந்து நின்று நம்மளுடைய சங்கடங்களை தீர்த்து நம்மை இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து காப்பாற்றுவார். கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவார். உங்களுடைய பிரார்த்தனைகளையும் பாபா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடையும் பாபாவை நம்பிக்கையோடு வணங்குங்கள். உங்களை பாபா கை தூக்கி கொண்டு வருவார். ஓம் சாய்ராம். பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பாபாவை பற்றிய அரிய தகவல் வந்து சேரும். ஓம்.